மேனுவல் மோடில் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கேமராவில் நிறையா ஆட்டோ மோட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு, அப்புறம் மேக்ரோ மோடு, லோலைட் மோடு, நேச்சர் மோடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்டோ மோட் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் மேனுவல் மோடில் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேனுவல் மோடில் ஷூட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபோட்டோவை நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுட்டு உங்களால் ஸ்லோ ஷட்டரில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் மோடில் தான் ஷூட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஆட்டோ மோடில் ஃபோட்டோ எடுக்கிறனால உங்களால் உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்கள் கேமராவால் லிமிட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவிட்டி ஷாட் எடுக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் கேமரா வந்து ஆட்டோ மோடில் இருந்துச்சுன்னா உங்கள் கேமராவுக்கு ஆல்ரெடி எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் அது ஃபோட்டோ எடுக்கும். அதனால தான் நம்ம மேனுவல் மோடில் ஷூட் பண்ணுறோம். இப்போ மேனுவல் மோடில் ஷூட் பண்ணணும்னா நம்ம ஒரு 3 things தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அது என்னதுன்னா அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ. ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். கம்ப்ளீட்டாக தனித்தனியாக அப்பச்சரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷட்டர் ஸ்பீடை பற்றியும் போட்டிருக்கேன், ஐஎஸ்ஓ பற்றியும் போட்டிருக்கேன். அந்த மூணையும் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த மூணை வச்சு தான் ஒரு மேனுவல் மோடில் எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கேமராவில் இந்த 3 அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ இந்த 3 வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பேசிக் திங் வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் நிறையா பண்ணலாம் இதை வச்சு, ஆனால் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சாதாரண ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்போஷர் தான் முக்கியம். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு ஃபோட்டோவை நம்ம 3 types பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் 1 அண்டர் எக்ஸ்போஸ்ட், அடுத்தது ஓவர் எக்ஸ்போஸ்ட், நடுவில் இருக்குல்ல அதான் கரெக்ட்லி எக்ஸ்போஸ்ட். நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா ஒரு ஃபோட்டோவை கரெக்ட் எக்ஸ்போஸ்டாக எடுக்கிறது தான். ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை அது அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்கா இல்லை ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கா கரெக்ட்லி எக்ஸ்போஸ்டாக இருக்கான்னு சொல்லிடலாம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அது வந்து அண்டர் எக்ஸ்போஸ்டில் வரப்போகுதா இல்லை ஓவர் எக்ஸ்போஸ்டாக வரப்போகுதா இல்லை கரெக்டாக வரப்போதான் தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு மொத்த கேமராவில் 2 tools இருக்குது. ஒன்று ஹிஸ்டோகிராம், இன்னொன்று லைட் மீட்டர். ஹிஸ்டோகிராம்னா ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயிருந்துச்சுன்னா ஃபோட்டோ ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே இது லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ஃபோட்டோ அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே இந்த கிராஃப் நடுவில் இப்படி ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குதுன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 2வது லைட் மீட்டர். லைட் மீட்டர்னா என்னென்னா உங்கள் கேமராவில் ஒரு ரீடிங் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். -3 -+3 வரைக்கும் இருக்கும். -3 இருந்துச்சுன்னா உங்கள் லைட் மீட்டரோட பாயிண்ட் -3 இருந்துச்சுன்னா அது அண்டர் எக்ஸ்போஸ்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது லைட் மீட்டர் வந்து +3 இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து 0 வச்சு கரெக்டாக எடுக்கணும். இப்போ லைட் மீட்டரில் 0 வச்சு எடுக்கிறது தான் நம்மளோட டாஸ்க். ஆனால் இந்த லைட் மீட்டரில் நம்ம எப்படி 0 கொண்டு வர்றது மேனுவல் மோடில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ உங்கள் எக்ஸ்போஷரை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் F-point, அதான் அப்பச்சர்னு சொல்லுவோம், F-point அதிகப்படுத்தும் போது உங்கள் எக்ஸ்போஷர் கம்மியாகும். அதே மாதிரி ஷட்டர் ஸ்பீடு அதிகமாகும் போது உங்கள் எக்ஸ்போஷர் கம்மியாகும். ஆனால் ஐஎஸ்ஓ அதிகமாகும் போது உங்கள் எக்ஸ்போஷர் அதிகமாகும். இப்போது இந்த 3 நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ஒரு கரெக்டான எக்ஸ்போஷர் கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். இப்போது நான் என் கேமரா கையில் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் 200 இருக்குது, அப்பச்சர் 3.5 இருக்குது, இருக்கிறதுலே கம்மியான அப்பச்சர் இதில் இதுதான். அடுத்தது ஐஎஸ்ஓ 200 இருக்குது. என் லைட் மீட்டர் ரீடிங் நான் இப்போ வந்து இந்த வீடை ஃபோக்கஸ் பண்ணுறேன். லைட் மீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0 இருக்குது. ஓகே, கரெக்டாக 0 இருக்குது. நான் எடுக்கேன், அந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது. இப்போ வந்து நான் இந்த F-point அதிகப்படுத்துகிறேன். அதாவது 3.5 இருந்து ஒரு 6 கொண்டு வரேன். இப்போ என்னோடய லைட் மீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, -2 அண்டர் எக்ஸ்போஸ்டில் இருக்குது. இப்போ நான் பழையபடி அதே அப்பச்சருக்கு கொண்டு வந்துட்டேன், அதாவது F-3.5 கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய லைட் மீட்டர் ரீடிங் 0 இருக்குது. ஆனால் நான் இப்போ ஓவர் எக்ஸ்போஸ்டான ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஐஎஸ்ஓ 200 ஒரு 800 கொண்டு போகிறேன், 2 stops தள்ளி கொண்டு போகிறேன். இப்போ என்னோடய ரீடிங் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, +2 இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தெரியும் உங்களுக்கே, ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது ரொம்ப. இப்போ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டான சினாரியோ. ஆக்சுவலாக நம்ம இதை வந்து ஐஎஸ்ஓ அண்ட் அப்பாச்சரை கண்ட்ரோல் பண்ணி லைட் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இந்த 2 pictures பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு இப்படி கிளியாரிட்டிக்கலாக பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் ஒரு எக்ஸாம்பிளோட செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜம்ப் பண்ண போகிறான், அதை எடுக்கேன். அவனை வந்து ஜம்பிங் மூமெண்ட்டில் நான் ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும். இப்போ இதுக்காக நான் ஷட்டர் ஸ்பீடை வந்து என்னால் கம்மி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷாட் அடிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ என்னோடய ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1/160 இருக்குது, எஃப் வந்து 5.6 இருக்குது, ஐஎஸ்ஓ 100 இருக்குது. பார்க்கலாம் ஜம்ப். ஓகே, இப்போ பார்த்த பிக்சர்ஸ் வந்து பிக்சரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனோட மோஷனை வந்து நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியலை. நமக்கு இதை விட அதிக ஷட்டர் ஸ்பீடு தேவை.
அதே நேரத்தில் எஃப் பாயிண்ட்டை நம்மளால் 5.6 கீழே கண்ட்ரோல் பண்ண முடியாது, கீழே கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த லென்ஸ் வந்து ஜூம் பண்ண பிறகு 5.6 தான் போகும். இது கிட் லென்ஸ். இப்போது நம்மளோட ஆப்ஷன் என்னென்னா, ஷட்டர் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே நேரத்தில் ஐஎஸ்ஓவையும் இன்க்ரீஸ் பண்ணணும். கடைசி ஆப்ஷனாக ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஐஎஸ்ஓ இப்போ 400 வைக்கேன், ரெண்டு ஸ்டாப் ஏற்றியாச்சு. இப்போ 1/160 எடுக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் அவன் இன்னும் ஃப்ரீஸ் பண்ண முடியல, அவனோட ஸ்பீடு வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து நம்ம ஷட்டர் ஸ்பீடை ஏற்றணும். ஓகே, இப்போ 1/320 வச்சாச்சு ஸ்பீடு. ஆனால் நம்ம இப்போ ரெண்டு ஸ்டாப் ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீடு ஏற்றினால ஐஎஸ்ஓவில் ஒரு ரெண்டு ஸ்டாப் ஏற்றுறோம். வா இல்லை ஜம்ப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அழகாக ஃப்ரீஸும் ஆகிட்டான். அதே நேரத்தில் நமக்கு வெளிச்சமும் வந்துட்டு கரெக்டான எக்ஸ்போஷரில் ஃபோட்டோ வந்துட்டு. இவ்வளோதான். இப்போ நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போமே எடுத்தது லேண்ட்ஸ்கேப். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் மூவிங்கில் இல்லை, அதனால் நம்ம ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிட்டோம். நமக்கு தேவையான வெளிச்சம் உள்ளே வந்துட்டு. இதில் வந்து நமக்கு ஷட்டர் ஸ்பீடு கண்டிப்பாக தேவை. ஒரு அவனை ஃப்ரீஸ் பண்ணுறக்காக 1/320 வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. அதனால் நம்ம ஐஎஸ்ஓ ஏற்றிக்கிட்டோம். இவ்வளோதான் கான்செப்ட். இதே மாதிரி நீங்கள் எடுத்து வேறு வேறு சினாரியோவில் பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்குள்ளேயே இன்னும் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ வந்து லைட் மீட்டர் வந்து வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா அதோட மீட்டரிங் மோடை வச்சு தான் வேலை செய்யும். அது ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து தான் வேல்யூ எடுக்கும். அது எந்த மாதிரி பண்ணுது, அதுக்கப்புறம் எவாலுவேட் மீட்டரிங், ஸ்பாட் மீட்டரிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, கேமரா ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுதான் பேசிக், கரெக்டான எக்ஸ்போஷரில் ஃபோட்டோ எடுக்கிறது தான் பேசிக். நம்ம இன்றைக்கி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக புரிய வச்சுருக்கேன். புரியாதவங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக போடுறேன், இதை விட தெளிவாக போடுறேன்.